உலகம் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்க ஒரு கொடுமையான நோய் தன்னோட ஃபேமிலியோட பாதுகாப்புக்காக அந்த நோய் எங்கிருந்து வந்தது அதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கப்படுற நம்ம ஹீரோ அந்த நோய் எங்கிருந்து வந்தது அந்த நோயை கண்டுபிடிச்சி அழிச்சாரா அப்படின்னு சொல்ற கதையை தான் வேர்ல்ட் வார் ஜி அண்ட் வெல்கம் டு தமிழ் பாக்கி சேனல் நான் அவங்க வனிதா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்க வந்த பெல் ஐக்கான் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க படத்துக்குள்ளே போகலாம் ஓப்பனிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோ அவங்க ஃபேமிலியோட கார்ல ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ கேரி திடீர்னு பார்த்தா போலீஸ் எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டர்ல போலீஸ் பறந்துட்டு இருக்காங்க கீழே ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ரொம்பவே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா மக்கள் எல்லாமே மாத்தி மாத்தி கடிச்சிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல உடனே உடனே நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு வர வரப்பா உடனே அந்த காரை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு உடனே கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட காரை ஒரு லாரி வந்து இடிக்குது அங்க இருந்து தப்பிச்சு வந்து வெளியே நோட்டீஸ் பண்றாரு அப்பதான் பார்த்தா எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க இந்த ஜாம்பியை ஒருத்தவங்களை கிடைக்கிறது மூலியமா அந்த வைரஸ் அவங்களுக்குள்ள பரவி பத்து செகண்ட்ல நல்லா இருக்கவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க இது தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு வேன்ல அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு வெளியே வராரு அப்பதான் அவருக்கு ஒரு கால் வருது கவர்மெண்ட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்றாரு நம்ம ஹீரோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது வழியே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட வழி கண்டுபிடிச்சு கூட்டி போற மிலிட்ரியில இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னு சொன்னாலேயே அவர் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிட்டே கேட்கறாரு இந்த மாதிரி எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கேன் நீ எங்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறாரு சரி ஓகே நான் உனக்காக ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புறேன் ஆனால் அது இப்போ அனுப்ப முடியாது நாளைக்கு காலை வரைக்கும் தான் அனுப்ப முடியும் அது வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க அங்க போய் பார்த்தா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள இருக்க எல்லா பொருளையுமே திருடிட்டு ஓடிட்டு இருக்காங்க சரி இவங்களும் சில மெடிசன்ஸும் எடுத்துட்டு வெளிய பார்க்குறாங்க அங்க வந்து பார்த்தா அவங்களோட வேன் வந்து காணாம போயிடுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோட வைஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அங்க பக்கத்தில் இருக்க அந்த ஹைடான் அபார்ட்மெண்ட் மேல போயிருக்கலாம் அப்பதான் ஹெலிகாப்டர் வரும்போது நம்ம ஈஸியா இருக்கும் அதில் ஏறி போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவை அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் குள்ளே போகிறாங்க இந்த டைம் பார்த்து அங்கே இருக்க ஜாமீஸ் எல்லாமே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் குள்ளே இருக்க ஒரு ஃபேமிலி இவங்க இந்த ஃபேமிலியை மொத்தமாக காப்பாற்றுறாங்க அப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க ரேடியோவில் அவங்க நியூஸ் இருக்காங்க அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நோய் உலக ஃபுல்லாக பரவிடுச்சு நீங்கள் பய நீங்கள் பயப்படாமல் வீட்டிலேயே இருங்க அப்போ அந்த இந்த நோயிலேருந்து நீங்களும் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ரேடியோவில் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி எங்களை காப்பாற்றதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு அதில் நாங்கள் தப்பிச்சு போக போறோம் நீங்களும் எங்க கூட வாங்க தப்பிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்றாருனா இல்லை நாங்க வரல நீங்க வேணா போங்க நாங்க இங்கே சேஃபா இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தயாராகிறாரு விடிய காலையில சைலண்டா பொறுமையா டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க என்னதான் இவங்க சைலண்டா இருந்தாலும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை துரத்த ஆரம்பிச்சுதுங்க இப்போ இவங்க மேலே தப்பிச்சு போறதுக்குள்ளே கீழே இருந்த அந்த ஃபேமிலியை ஜாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டுடுறாங்க ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சிடுறான் அந்த சின்ன பையனையும் இவங்க ஃபேமிலியும் எப்படியாவது காப்பாற்றி மேல ரூஃப் டாப்க்கு கொண்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ அப்படி இவங்க எல்லாரையும் காப்பாற்றும் போது ஒரு ஜாம்பியோட உடம்புல இருந்த ரத்தம் மட்டும் நம்ம ஹீரோ மேலே பட்டுருது எங்க நம்மளும் ஜாமியாட போகிறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பில்டிங்கோட எஜ் கிட்ட போய் நின்றுட்டு ஒன்ல அந்த டென் வரைக்கும் கவுண்ட் பண்றாரு நம்ம ஹீரோ ஆனா இவர் வந்து ஜாமியா மாறல அதுக்கப்புறமா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹெலிகாப்டரும் வந்திருந்தது அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி இவங்க போயிட்டு இருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் எங்க போயிருக்கா கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு மிலிடரி பெஸ்ட் ஷிப்ல தான் போய் லேண்ட் ஆகுது அந்த ஹெலிகாப்டர் இருக்கவங்க ரொம்பவே இம்பார்டன்ஸ் ஆனவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கவங்க ஃபுட் அண்ட் மெயின் கமாண்டர் கேரிய பார்க்கறதுக்காக கூப்பிட்டுறாரு கேரிய கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாமே தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே வழி நடத்தி நீ தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு கேரி என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மெயின் கமாண்டர் என்ன சொல்கிறாருனா இந்த கப்பலில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்காங்க உன்னால் இந்த வேலையை செய்ய முடியலன்னா நாங்கள் இங்கேருந்து உன்னை கிளப்பிடுவோம் உன்னை கொண்டு போய் நாங்கள் லேண்டில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கமாண்டர் சொல்றாரு ஸோ அவங்க ஃபேமிலியோட பாதுகாப்புக்காக ஒத்துக்கிறாரு நம்ம கேரி ஸோ அந்த ஜாமின்ற வேர்டு முத முறையாக நார்த் கொரியாவிலேருந்து தான் வந்திருக்கு ஸோ நீ இந்த டாக்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு தான் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனால் நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க ஆனால் ஒரு எங் இந்தியன் டாக்டர் மட்டும் ஒத்துக்கிறாரு நான் வரவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை கூட்டிகிட்டு கிளம்புறாரு நம்ம கேரி ஸோ நம்ம கேரி கிட்ட ஒரு சாட்டிலைட் ஃபோனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே டெய்லியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த சாட்டிலட் ஃபோன் மூலிமா அவர் அப்டேட் பண்ணணும் அப்படி இவர் அப்டேட் பண்ணனே இவர் செத்துட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அவங்க ஃபேமிலியை கொண்டு போய் லேண்டில் விட்டுருவாங்க ஸோ கேரி அந்த டாக்டரும் ஒரு வழியாக நார்த் கொரியா மிலிட்ரி பேஸ்க்கு போய் ரீச் ஆகுறாங்க இப்போ அந்த டோரும் கீழே இறங்குது ஸோ கீழே இறங்குறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அந்த டாக்டர் இப்போ கொஞ்சம் பயப்படுறாரு இப்போ கேரி வந்து நம்ம அந்த டாக்டர் கிட்ட ஒரு கன்னையும் கொடுத்து பயப்படாதீங்க சத்தம் மட்டும் போடாம என் பின்னாடி எல்லாம் அமைதியா வாங்க அப்படின்ற மாதிரி கேரி சொல்றாரு இப்போ ஒரு சாமி வந்து கேரி அட்டாக் பண்றதை பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த இடத்து ஷிஃப்ட் உடனே உள்ள ஓடி போறாரு அப்படி ஓடி போகும்போது கால் தடிக்கி கீழே விழுந்து அவர் கையில இருந்த கன்னு அவர் அவரை ஷூட் பண்ணி செத்துட்டாரு இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு மிலிட்ரி வேஸ்கூலில் கூட்டிகிட்டு போறாங்க ஸோ அந்த டைம்ல அங்கே ஒருத்தர் எங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா டாக்டர் சேர்த்துட்டாரு ஸோ டாக்டர் இல்லாமல் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க ஸோ டாக்டர் இல்லாதனால இங்க இருந்து ரிசர்ச் நான் தான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேரி சொல்றாரு ஸோ இருந்து தான் ஜாமீன்ற வேர்டே வந்திருக்கு ஸோ என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்துல பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒருத்தனுக்கு உடம்பாம இருந்திருக்கும் அவரை இங்க இங்கேருந்து ஒரு டாக்டர் போயிருப்பாரு அவன் அந்த டாக்டரை கடிச்சிருப்பான் அந்த டாக்டர் அப்படியே இங்கே வந்து ஒரு நாலு பேரை கடிச்சு எல்லாருமே ஜாமியை மாற்றிருப்பாரு ஆனால் அவங்க எல்லாருமே இவங்க எரிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அங்க இருந்து ஒரு சோல்ஜர் விளையாட்ட ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு இங்கே தான் நின்னுட்டு இருந்தான் ஆனா இவனை மட்டும் யாருமே கடி கடிக்கல இவனை கடிக்கிறதுக்கு கூட யாருக்கும் பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி விளையாட்டை ஒருத்தனை கலாச்சு அதை அத கேட்டுட்டா அப்படியே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா அங்க ஒரு லூசு மாதிரி ஒருத்தன் ஜெயிலில் உட்காந்துட்டு இருப்பான் அவன் என்ன சொல்றான் மக்களோட எல்லாத்தையும் பிடிங்கிடுங்க அப்புறம் எப்படி அவங்க கடிப்பாங்க அந்த வைரஸும் பரவாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க அப்ப அவன் என்ன சொல்றானா உனக்கு ஜெருசலேம் தெரியுமா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த நாட்டை சுத்தி ஒரு பெரிய மிகப்பெரிய வரை கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு டிசைட் பண்றாரு மிகப்பெரிய ஆபீஸோட பேரையும் அவன் சொல்றான் அவர்கிட்ட போய் கேளு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் சோ இப்போ நம்ம ஹீரோ ஜெருசலிம் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு அவர் வந்து நான் அந்த சோல்ஜர்ஸ் கிட்டே இந்த மாதிரி நான் ஜெருசலிம் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ அந்த சோல்ஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம கிளம்ப போற ஃபிளைட்டில் ஃபியூவலே கிடையாது அந்த ஃபியூவல் எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபில் பண்ணுற டைம் காலையில தான் அந்த எல்லாம் ஃபில் பண்ணறதுக்கு அப்புறமா அமைதியாக அவங்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர் எல்லாம் சொல்றாங்க இப்போ கேரி அவங்க வைஃப்க்கு கால் பண்றாரு இந்த மாதிரி ஜெருசிலிம் போற விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்த ஃபோனில் சிக்னல் இல்லாத காரணத்தினால அந்த ஃபோன் கட் ஆகுது இப்போ காலையில விடுதே சோ எல்லாருமே கரெக்டாக பக்கவா பிளான் பண்ண மாதிரி சைலண்ட்டாக வெளியே போயிட்டு இருக்காங்க சோ அப்போ ஹீரோயின் அவசரப்பட்டு கால் பண்ணிடுறாங்க அந்த சவுண்டை கேட்டால் அங்க இருந்த எல்லோ சாம்பிஸுமே எழுதுக்குது ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்க உயிரியும் பொருட்படுத்தாமல் அங்க இருக்க கேரியை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க சோ நம்ம கேரி ஒரு வழியாக ஜெர்சிலிம் வந்து இறங்குறாரு சில விதமான பாதுகாப்போட நம்ம கேரியை அந்த ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த ஆஃபீஸர் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி எங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த விஷயம் எங்களுக்கு இருந்து தான் தெரிஞ்சுது அது தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே நாங்க செவர் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்ம கேரி என்ன சொல்றாருன்னா சோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த நீ இந்தியா போறதே வேஸ்ட் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க இப்போ உனால எதுவுமே பண்ண முடியாது சரி வந்து இந்த செவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அந்த செவரை காட்டுறாரு அந்த செவருக்கு வெளியே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்காங்க ஆனா அந்த உள்ள இருக்க மக்கள் எல்லாமே ரொம்பவே சேஃபா இருக்காங்க ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பிரேயர் பண்ற பேர்ல ரொம்பவே சவுண்ட் அதிகமா போடுறாங்க அங்கே இருக்க கேரி அந்த ஆஃபீஸர் கிட்ட ஜாமிஸ் எல்லாமே சவுண்டு தான் அட்ராக்ட் பண்ணி கிட்ட வரும் இப்போ நம்ம கேரி அங்கே இருக்க ஆஃபீஸு கிட்ட என்ன சொல்றாருன்னா ஜாமிஸ் எல்லாத்தையுமே சவுண்ட் தான் அட்டாக் பண்ணும் சோ எல்லாருமே சவுண்ட் கம்மி பண்ண சொல்லுங்க இல்லைனா அது உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சவுண்ட் கேட்டு உள்ள வந்தது உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரையே நாசம் பண்ணுது ஸோ நம்ம கேரி ஓட ஆரம்பிக்கிறாரு அவருக்கு பாதுகாப்பாக ஒரு சோல்ஜர் டீம் அவர் கூடவே ஓடி வந்துட்டு இருக்கு ஸோ அந்த சோல்ஜர் டீமில் இருக்க ஒரு பொண்ணோட கைய ஒரு ஜாம்பி கடிச்சிடுது அதை பார்த்தா நம்ம கேரி கொஞ்சம் கூடமே தயங்காம உடனே அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கையை விட்டுடுறாரு அப்போ தான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஜாம்பி ப வைரஸ் பரவாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த முடிவை எடுக்கிறாரு ஸோ பொண்ணை காப்பாற்றி எப்படியாவது வெளியே ரன்வேக்கு கூட்டிகிட்டு வராரு இப்போ எல்லாருமே ஃப்ளைட்டுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு ஆனால் அந்த ஃப்ளைட் ஓட்டுருவேன் அந்த இடத்துல பரவன ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பார்த்ததுனால பயந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான் ஸோ இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ அந்த ஃப்ளைட்டை நிறுத்தி ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறாங்க உள்ளே ஏறின நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கைக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும் ஏன்னா இவங்க ஃப்ளைட்டில் அந்த டாக்டரோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் அந்த டாக்டர் ஒரு விஷயத்தை விஷயத்த சொல்லியிருப்பான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்கு ஒரு விதமான க்ளூ மாதிரி ஒரு சொல்யூஷனை சொல்லும் அந்த க்ளூவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் நம்ம அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருப்பான் ஸோ இப்போ அதை நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையும் யோசிப்பார் அந்த பேஸில் ஏன் அவனை மட்டும் அந்த ஜாம்பி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதை யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பையனையும் ஒரு வயசானவரை மட்டும் இந்த சாம்பிஸ் கடிச்சிருக்காது சோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு சோ இப்போ அங்க பைலட் கிட்ட போயிட்டு கவர்மெண்டோட ஹெல்ப்ல ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்க ஒரு ரிசர்ச் சென்டருக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த பைலட் என்ன சொல்றாருன்னா என்னால ரொம்ப கிட்ட போக முடியாது ஆனா ஓரளவு தூரத்துல உங்களை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போ அந்த ஃப்ளைட்டோட பேக்ல ஒரு விதமான சவுண்ட் ஒன்று வருது சரி என்னடா அதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு எப்படியும் அந்த பிளைட் குள்ள ஒரு ஜாம்பியூ ஒன்று வந்திருக்கும் அந்த ஜாம்பி எல்லாரையும் கடிச்சு எல்லாருமே ஆக்கி விட்டுருக்கோம் உடனே இங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாேருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா பயப்படாதீங்க இங்கே இருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ப்ளாக் பண்ணுற மாதிரி ஒரு சேவை கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்த லக்கேஜை தெரியாமல் தட்டி விட்டு சவுண்ட் ஏற்படுத்தி அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பார்க்க வச்சிட்றான் அதனால ஜாம்பிஸ் எல்லாருமே நல்லா இருக்க இவங்களை கடிக்கிறதுக்காக எல்லாம் ஓடி வந்துட்டுருக்கோங்க இவர் ஸோ நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணுறதுனே அப்படின்னு தெரியாம அங்கே இருக்க ஒரு எடுத்து ஃப்ளைட்டில் போட்டுருவாரு ஃப்ளைட்டும் வெடிஞ்சு ஒரு சைட் மட்டும் ஓப்பன் ஆகிடும் அந்த சைடில் இருக்க ஜாம்பிஸ் எல்லாமே அந்த காற்றை இழுத்து ஜாம்பிஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும் அவர் மட்டும் பெல்ட் போட்டு தப்பிச்சுட்றாரு ஸோ கடைசியாக ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகிடுது இருந்து இவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறாரு ஆனால் இவர் வயதில் ஒரு பெரிய கம்பி ஒன்று குத்திருக்கோம் இவரை காப்பாற்றி அந்த சோல்ஜர் பொண்ணு எப்படியோ அந்த ஃபெசிலிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா ஃபர்ஸ்ட் அவங்க இவங்களை உள்ள விடலைனாலும் அதுக்கப்புறமா அவங்கள உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இங்கே கிட்டேருந்து எந்த விதமான காலம் வராததுனால அவர் செத்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவங்க ஃபேமிலியை நாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் அவங்க அனுப்புகிறாங்க ஸோ இப்போ இங்கே கேரி ஒரு ஒரு வாரம் கழிச்சி எழுந்து பார்க்குறாரு எழுந்து பார்த்தோன்னே முதல் வேலையாக அவங்களோட ஃபேமிலியை பற்றி கேட்குறாரு அவங்கள நாங்கள் பாதுகாப்பாக தான் வச்சிருக்கோம் அப்படின்றத இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு இவரை நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு சொல்கிறாரு என்னன்னா ஒரு வைரஸ் எப்படி பரவும் ஒரு பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த வைரஸ் பரவாது இப்போ இவர் என்ன சொல்ல ஆல்ரெடி ஒரு வைரஸ் வைரஸ் இந்த அவங்க உடம்புக்கு பரவாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதுதான் என்னோட தியரி சோ இப்போ நம்ம கியூர் பண்ணக்கூடிய அந்த வைரஸை நம்ம உடம்புக்குள்ள போட்டுட்டு வெளியே போய் எல்லாம் நம்மளை கடிக்கதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ இதை கேட்டு இங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இந்த அளவுக்கு தைரியமா யார் ஒருத்தர் வைரஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கே வெளியே இருக்க சுவாமிஸ் கிட்ட போய் முன்னாடி எக்ஸ்பிரிமெண்ட் நிப்பாங்க நிற்பாங்க அந்த சுவாமிஸ் வந்து நம்மள கடிக்குமா கடிக்காதா அது கூட தெரியாமல் யார் வெளியே போய் நிற்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இப்போ வேற வழியே இல்லை இதையுமே இவர் தான் பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு அந்த ஃபெசிலிட்டி கேம்பஸ் குள்ள இருக்க அந்த வைரஸ் எல்லாமே ஒரு விதமான ஒரு வால் குள்ள இருக்கும் ஏன்னா அந்த வால் கிட்ட போகிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த வால்ட்டை ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க பிகாஸ் அந்த வால் குள்ள கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஜாம்பிஸ் கிட்ட இருக்கும் அதை தாண்டி நம்ம எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க வேற வழியில் எப்படியாச்சும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த சோல்ஜர் போகணும் கூடவே வழிகாட்டுற ஒருத்தரும் போறாங்க ரொம்பவே சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தான் சைலண்டாவே மெயின்டைன் பண்ணாலும் சில சவுண்ட்ஸ்லாம் கேட்டு அந்த சாம்பிஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடுது ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரா நீங்கள் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறேன் நீங்கள் டைவெர்ட் பண்ணி எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க நான் அந்த வால் கிட்ட போய்ட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் வால் கிட்ட போய்டாரு அவங்களும் தப்பிச்சுடுறாங்க ஸோ வால் கிட்ட போகிறாரு ஆனால் அந்த லாக்கர் நம்ம தெரியல சரி பரவாயில்ல கதவு உடச்சலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்க ஃபோன் மூலயமாவே அந்த லாக்கரோட நம்பரை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் நம்பர் போட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய வைரஸ் இருக்குது இவருக்கு என்ன வைரஸ் எடுக்கணுன்றதே தெரியல அதனால் அங்கே இருக்க எல்லா வைரஸுமே தூக்கி போட்டு பேக் பண்ணிட்டுருக்காரு பேக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அங்கே ஒரு டோர் கிட்ட ஒரு ஒரு ஜாம்பியோட நின்றுட்டு இருக்கு ரொம்பவே கொடூரமாக பாத்துட்டு இருக்கு இவரை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஜாம்பி அங்கே நின்றுட்டு இருக்கு ஸோ இப்ப இங்க என்ன பிரச்சனைனா அங்கே இருக்க நிறைய வைரஸில் எந்த வைரஸ் இவரை போட்டுக்கணும் அப்படிங்கறதே இவருக்கு தெரியல இவரை பாட்டு ஏதோ ஒரு வைரஸ் எடுத்து போட்டுக்கிட்டாரா இவரு உடனே செத்து போகிறதுக்கு கூட நிறைய வழிகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இப்போ வேற வழியே இல்லாமல் இவரோ குத்து மதிப்பை ஒரு வைரஸ் எடுத்து போட்டுக்கிட்டாரு ஸோ இப்போ அந்த வைரஸ் எடுத்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஒரு பேப்பரை எடுத்து ஐ லவ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடிக்கு காமிக்கிறாரு இதை எப்படியாச்சும் என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வைரஸ் எடுத்து போட்டுக்கிறாரு சோ இப்ப அந்த மருந்து உடம்பு ஃபுல்லாக பரவறதுக்காக வெயிட் பண்றாரு கழிச்சு அந்த பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு கதவு கிட்ட அந்த ஜாம்பிக்காக வெயிட் பண்றாரு அப்புறமா ஒரு டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜாம்பி உள்ள வந்து அவரை கடிக்கிற மாதிரி அப்படியே கிட்ட வந்து அதுக்கப்புறமா வேற எதையோ தேடி போற மாதிரி போகுது ஐடியாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அங்க இருந்து பாத்துட்டு இருக்க அந்த டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது எண்பது ஜாம்பிஸ்க்கு நடுவில் ரொம்பவே அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருப்பாரு வைரஸை வச்சு எப்படியாவது தடுப்பு ஊசி கண்டுபிடிக்கிறாங்க அந்த தடுப்பு ஊசியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த அந்த இன்ஜெக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மூலிமா மக்கள் எல்லாருமே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஜாம்பி எதிர்த்து போராடுறாங்க மலையாக கொண்டு குவிக்கிறாங்க ஏ ஒரு வழியாக உலகம் சேஃப் ஆகுது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் எந்த ஒரு சாமி படத்துலையுமே கொடுத்தது கிடையாது நம்ம ஹீரோ அவர் ஃபேமிலி வந்து பார்க்குறாரு அவங்க எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது ஸோ இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம தமிழ் டாக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லை கால் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அண்டில் அண்டிஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மனிதா டாடா